பாசிட்டிவிட்டி எயிட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நடத்துகிற ஜெயந்தி அவங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, திருநங்கை ஆகப்பட்ட நாங்கள் வந்து இந்த கொரோனா சமயத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தோம் நாங்கள். அதாவது உணவு எதுவுமே கிடைக்காம ரேஷன் அரிசி இதை வச்சே நாங்கள் ஓடிட்டு இருந்தோம். அப்போ இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய போக எங்களுக்காக ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க அவங்க, பருப்பு அப்புறமா சேமியா அரிசி அப்புறமா மல்லிகை ஜாமானுங்க எல்லாமே நிறைய பொருட்கள் கொடுத்துருந்தாங்க இந்த சமயத்தில். ஏன்னா அதாவது வந்து சொல்லுவாங்க, உதவி வந்து சேர வேண்டிய நேரத்தில் சேர்ந்தால் மட்டும் அதுக்கு பயன் இருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி சேர வேண்டிய நேரத்துக்கு அந்த உதவி எங்களுக்கு. ஸோ அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்னு சொல்கிறத விட ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீடியோவை வந்து எப்படி நான் ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் நீங்கள்லாம் முன்னாடி வந்து மனசாக செய்கிறீங்களோ அந்த மாதிரி இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட்டை வச்சுட்டு நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போவே நிறைய பேர் டைப் பண்ணுவீங்க கமெண்ட் பாக்ஸில், நாங்கள் எப்போவுமே உங்கள் வீடியோ ஃபுல்லாக தான் பார்ப்போம். பட் ப்ளீஸ் இந்த வீடியோ நிறைய விஷயங்களை நான் ஓப்பனாக இன்னும் சொல்லணுன்னா பச்சையாக சொல்லியிருக்கேன். அண்ட் நீங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் புடவையில் இருந்தால் ரொம்ப பிடிக்குது. ஸோ உங்களுக்காகவே நான் வந்து என்ன இன்றைக்கி வந்து அலங்கரிச்சிருக்கேன். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே, எனக்கு பிடிச்ச ஒரு ஷிஃபான் புடவை. ஓகே. இன்றைக்கி அலங்காரம் வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது, பட் வந்து மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கனால நான் என்னோடய ட்ரெஸ்ஸிங்கை பற்றி சொல்கிறேன். ஓகே. ஸோ நான் வந்து உங்கள் முன்னாடி வந்து உதவின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் ஒன்று கேட்டேன். என்ன அப்படின்னா, திருநங்கைகள் சமூகத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கோவிட் டைமில். ஸோ என்ன நம்பி, நம்ம சேனலை நம்பி, க்ளியராக சொல்லணுன்னா நம்ம சேனலை நம்பி வந்து உதவி கேட்டாங்க. அதுக்காக நான் செஞ்ச கான்ட்ரிபியூஷன் அண்டு அது அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காமிச்சேன். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு உரிமையோடு நான் வந்து கேட்டேன். அதுதான் கரெக்டான வேர்ட், சொல்ல வார்த்தையே கிடையாது. என்ன என்ன சொல்லலாம், ஒரு பெரிய 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 மனமார்ந்த நன்றி. இந்த நன்றி எதுக்குன்னா, அந்த நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க அந்த அமௌண்ட்டுக்காக மட்டும் கிடையாது, நம்பிக்கை. ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஒரு கண்டெய்னர் வந்து நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னாலே அது எப்போ ரிட்டர்ன் வரும், அதை நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி கொடுப்போமா கொடுக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு நாலு தடவை நடக்கிற ஒரு சொசைட்டியில் என்ன நீங்கள் வந்து 99.9% பீப்புள் என்னை நேரில் பார்த்ததில்ல, இந்த லென்ஸ் வழியாக தான் என்ன பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸை தவிர நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே என்னை நேரில் பார்க்கல. பட் எவ்வளோ ஒரு நம்பிக்கை நீங்கள் வந்து கொட்டி தீர்த்துருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். 100 ரூபாயிலிருந்து, அதாவது அக்கா என்கிட்ட இது தான்க்கா இருக்குது அப்படின்னு அந்த 100 ரூபீஸ் அனுப்பிச்ச அந்த குட்டி பொண்ணுலேருந்து எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ஹெல்த் கேர் ஃபார்மசி வந்து வச்சுருக்கோம், ஒரு இன்ஸ்டியூட்னு நினைக்கிறேன். ஸோ 10,000 ரூபீஸ் வரைக்கும் அனுப்பிச்ச உங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா, உங்கள் ஒவ்வொருத்தரோட பாதத்துலேயும் விழுந்து நான் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும், சரிங்களா? ஏன்னா யார் செய்வா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சொல்லுங்கள், யார் செய்வா? நான் கேட்டேன், வந்து முன்னாடி நின்று கேட்டேன், ஒரு 10 குடும்பத்துக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். 100 குடும்பத்துக்கு நீ செய்யுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொட்டி கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு 2-3 பேரை வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், அவங்களுக்காக மறுபடியும் ஷூட் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன். அதாவது எங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் புக் பண்ணியிருந்தவங்க, லைக் சாரீஸ் பாபா ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரி புக் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நிறைய பேர், மேம் நாங்கள் இந்த சாரீ ஸ்டாச்சு கூட அப்புறமா வாங்கிக்கிறோம், அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் திருநங்கைகளுக்காக உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர், ஒருத்தங்க 700 ரூபீஸ், ஒருத்தங்க 2,000 ரூபீஸ் அந்த மாதிரிலாம் அவங்க கொடுத்துருந்த அமௌண்ட்டை, அந்த பொருள் வாங்குறதுக்காக அவங்க கொடுத்துருந்த அமௌண்ட்டை திருநங்கைகளுக்காக யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் மெதுவாக கூட அதை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சாரி நான் அவங்கள மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், அதுக்காக மறுபடியும் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ. கொட்டி கொடுத்துருக்கீங்க. ஸோ யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நான் கம்யூனிட்டி டேப்பில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதில் நிறைய பேர் வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க, பட் ஐம் சாரி, உங்கள் பேரை மட்டுமாவது போட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு நான் செய்கிற ஒரு ஒரு பெரிய 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 சல்யூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அது போடக்கூடாது, போட வேண்டாம் நிறைய பேர் சொல்கிறீங்க, பட் வந்து இட்ஸ் மை ப்ளஷர் டு ஷேர். ஸோ நான் அதை வந்து மனசார செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஓகே.
ஸோ இதை வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோம்? இப்போ நீங்கள்லாம் வந்து ஃபண்ட் கொடுத்துருக்கீங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனசார கொடுத்துருக்கீங்க. இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது, ஆக்சுவலி நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி 2வது நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய பேர் வந்து பெரிய மனசோட உதவி பண்ணிட்டுருக்கீங்க. அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேங்க, உங்களுக்கெல்லாம் கடவுள் வந்து எந்த குறையுமே வைக்க மாட்டாருங்க, கொட்டி கொட்டி கொடுக்க போகிறார். நீங்கள் வேணால் பாருங்கள், நான் ஒவ்வொருத்தவங்களோட டிரான்சாக்ஷன் வந்து ரிசீவ் ஆகி இதை நான் நோட் பண்ணேன், என் கையார் தான் நான் எழுதினேன். அப்போ நான் என் ஸ்டாஃப்ஸ்ட்டு சொன்னேன், இவங்களுக்கெல்லாம் கடவுள் எந்தளவு கொட்டி கொடுக்க போகிறாருன்னு பாருங்கன்னு. அது சத்தியமான வார்த்தை, அது வந்து நடக்கும். ஓகே, ஸோ அந்த செகண்ட் டேலேருந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 3 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சவங்களை வந்து இண்டிவிஜுவலாக வர வச்சு சாப்பாடு 25-50 அந்த மாதிரி சாப்பாடு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் கொடுத்தோம். இதில் நான் வந்து என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன்னா, நீடி பீப்புளுக்கு ஃபுட்டு கொடுக்க போகிறோம், அதுக்கு வந்து போலீஸ் வந்து அலோவ் பண்ணுறது இல்லை. இங்கே வந்து இப்போ எங்களோட ஜங்ஷன் பார்த்திங்கன்னா கணுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஜங்ஷன் தாண்டி போகிறதுக்கான பெர்மிஷன் வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அவங்கள வந்து வர சொல்லி, அவங்க அங்கேருந்து வரணும்னா ஒரு 3 செக் போஸ்ட்டை க்ராஸ் பண்ணோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆமாங்க, அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க போகிறோம், அவங்கள அனுப்புங்க, அவங்கள அனுப்புங்கன்னு சொல்லி 3 ஃபேமிலியை வர வச்சு நாங்கள் வந்து பல்காக கொடுத்து அனுப்பணும். அது 4-வீலர்லாம் வர முடியாது, 2-வீலரில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அள்ளி கொடுத்துருக்குற, இன்னும் கொடுத்துட்ருக்குற இந்த பொக்கிஷமான இந்த ஃபண்டை வந்து நான் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க திருநங்கைகள், சரிங்களா, கோயம்புத்தூர் ஆகட்டும், எங்கேனாலும் நீங்கள் வந்து இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ப்ளீஸ் எங்களுக்கு வந்து எங்கள் அஃபிஷியல் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்ட் கமெண்ட்லேயும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் வந்து அந்த நீடில் இருக்கீங்களா, சப்போர்ட் வேணுங்கிற நீடில் இருக்கீங்களான்னு ப்ளீஸ் எங்களுக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ நாள் மூலியமாகவோ இல்லைன்னா ஃபோன் கால் மூலியமாகவோ எங்களுக்கு தெரிவிங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் நிறையா பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், ஆக்டிவிஸ்ட்டாக இருக்க நிறையா பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ வந்து கிராசரிஸை வீட்டிலே கொண்டு போய் சேர்க்குற நிறையா ஷாப்ஸ் வந்து கோயம்புத்தூரில் வந்து இப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நான் வேணால் இங்கே வந்து ஆட் பண்ணுறேன் என்னென்ன ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு 50 குடும்பம், சரிங்களா, 50 குடும்பமும் எவ்வளவோ நம்மளால் முடிஞ்ச இந்த கலெக்ட் ஆகிருக்க ஃபண்டில் வந்து இந்த மந்த்லி கிராசரிஸ் லிஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஷாப்புக்கு வந்து பே பண்ணிட்டோம்னா அவங்க உங்கள் வீட்டிலே வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்பவே சேஃபாக இருக்குது, யாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. அது வந்து ரொம்ப நம்மளே தாரத்தப்பட்டு அடிச்சுக்கிற மாதிரி வராங்க, நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது எனக்கு வந்து ஒரு மாறு இருக்குது. ஸோ உங்கள் வீடு தேடி இது வரணும், அது வந்து உங்களுக்கும் ரொம்ப ஹைஜீனாக இருக்கும், நம்மளும் வந்து எந்த கான்ட்ரவர்சிலையும் நிற்காமல் இது வந்து சேஃபாக நடக்கும். ஸோ ப்ளீஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா. அண்ட் ஒரு சில ஃபோன் கால்ஸ் வந்துச்சு, ஏன் இந்த லொக்காலிட்டியில் கவுண்டம்பாளையமில் இருக்க திருநங்கைகளுக்கு மட்டும்தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னா, அப்போல்லாம் இல்லை, நம்மளுக்கு அதிகமாக அவங்கக்கிட்டேருந்து சப்போர்ட் வந்திருக்கு நம்ம சேனலுக்கு, அதனால் நம்மக்கிட்ட அவங்க வந்தனால அங்கே நாங்கள் போகணும். ஸோ உங்களுக்கும் நீங்கள் கோயம்புத்தூரில் எங்கே இருந்தாலும், முக்கடம் எங்கேனாலும், சிங்கநல்லூர், ஒண்டிபுதூரம், பல்லடம், எங்கே இருக்கீங்கனாலும் நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நாங்கள் கிராசரிஸ் அண்ட் ஃபுட் வந்து அனுப்புகிறோம். ஓகே, ஸோ இப்போவே நான் 6 மினிட்ஸ் பேசிட்டேன். இப்போது நம்ம வந்து திருநங்கைகளுக்கு வந்து இறங்கி ஹெல்ப் பண்ணுறோம், அது வேறு. திருநங்கைகள் எத்தனை பேர் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதையும் நான் வந்து ப்ரௌடாக ஷேர் பண்ணோம். இப்போ வந்து இப்போ நம்ம லேடிஸ் அப்படின்னா, லேடிஸில் வந்து கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, முன்னாடி போய் நின்று நான் 4 பேருக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜில் இருக்கவங்களும் இருக்காங்க, சரிங்களா. அதே மாதிரி திருநங்கைகள் சமுதாயத்துலேயும் பல பேர் இருக்காங்க, அது அவங்கள யார் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு வந்து பிஹைன்வுட்ஸ் சேனலில் நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு பிடி அன்பு அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், எல்லாருமே திருநங்கைகள். அவங்களால முடிஞ்ச ஒரு ஃபண்டை வச்சு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொருளை வச்சோ நிறையா பப்ளிக் பீப்புளுக்கு வந்து சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்ருக்காங்க இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில். நம்மளே எவ்வளோ கஷ்டப்படுறோம், அவங்க அதுக்கும் மேலே ஒரு படி மேலே போய் எங்ககிட்ட ஒரு படி அரிசி தான் இருக்குன்னா இல்லை நாங்கள் பாதி கொடுக்குறோம், இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி சமைச்சு அவங்க கையால் சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்ருக்காங்க. இது பிஹன் உச் சேனலில் வந்து வந்திருக்கு. அதில் வந்து காஞ்சனா படத்தில் நடித்த திருநங்கை பிரியா அவங்களெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிச்சு பாருங்கள், இவ இருக்கக்கூடாது, இவ சேனல் இருக்கக்கூடாது, இவ வந்து இனிமேல் வந்து டெவலப் ஆகக்கூடாது, செமினார்ஸ் எல்லாம் நடத்தி அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கோ, ஒரு லேடி சைக்கோ
நிறைய யூடியூப் சேனல்ஸ்க்கு நான் காசு தரேன், நீங்கள் அவளை வந்து டெமாலிஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க, சொல்லிட்டுருக்கா. அவளுக்கு மரியாதை தேவையில்லை ஒருத்தி, ஓகேங்களா. அந்த மாதிரி கீழ்த்தனமான புத்தி இருக்கிற கண்டிப்பாக இந்த வீடியோவும் பார்த்துட்ருக்காங்க மேடம். திருநங்கைகளோட காலை கழுவி அந்த தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சு மூணு நேரம் குடிங்க, அப்போவாது உங்களுக்கெல்லாம் புத்தி வருதான்னு சொல்லி பார்க்கலாம். எவ்வளோ தைரியம் இருக்கணும் உங்களுக்கு. வளரக்கூடாது, யார் வளரக்கூடாது? அவங்க செஞ்ச அத்தனை அட்டூழியங்களும், ஓகே, என் வாசலுக்கு வந்தாங்கங்கிற நம்ம நம்பி தானே விடுறோம் இல்லைங்களா, நம்பி தானே படிக்க நம்ம வந்து அலோவ் பண்ணுறோம். எல்லாரும் நார்மலாக இருப்பாங்க நினச்சி தான் அலோவ் பண்ணுறோம். வயிற்றில் நீ பாம்பை கட்டிட்டு வருவேன்னு யாருக்கு தெரியும்? எத்தனை விஷம் உன்கிட்ட, உன்னை பற்றி பேசவே கூடாது. நிறைய பேர் உன்னை நோட் பண்ணி உன்னோட மெசேஜஸ் நீ அங்கே அந்த யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு அனுப்பிச்சு அந்த யூடியூபர்ஸே சொல்லி காத்துட்ருக்காங்க. அதாவது ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீ போய் பிரச்சனை பண்ணும் அப்படின்னா நீ காசு கொடுத்து மற்ற இடத்துக்கு போகணும். நான் நினச்சேன் அப்படின்னா நீ செஞ்சதெல்லாம் இங்கே லைவாக ரெக்கார்டும் ஆச்சு, அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். எவ்வளோ கீழ்த்தனமாக ஒரு மென்டலி சிக் அப்படிங்கிறது நீயே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், நான் மென்டலி சிக்கான ஒரு பர்சன், நான் நிறைய மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறது நீயே சொல்லிட்டேன். ஃபோட்டோ போட்டு உன் வீடியோ போடுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. ஸோ நான் நிறுத்தி வச்சுருக்கேன், ஏன்னா உனக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ ஆர் மேரிட் அண்ட் யூ ஹாவ் அ பேபி, அதனால் பொழைச்சிப்போ அப்படின்னு பொறுமையாக இருக்கேன். நீ எல்லாம் வந்து இந்த திருநங்கைகளோட தண்ணியை வாங்கி குடி, மூணு நேரம் குடி, ஓகே. எஸ் அண்ட் செகண்ட் விஷயம் நான் உங்ககிட்ட பெருமையாக சொல்லிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது வந்து மிலா. மிலாங்கிறவங்க வந்து உங்களில் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஷகீலா ஆக்ட்ரஸ் ஷகீலா வந்து தத்தெடுத்து வச்சிட்ருக்காங்க, கூட வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு திருநங்கை மிலா. அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ஒரு ஆக்டராக இருந்தவங்க. அவங்க நிறைய சீரியல்ஸில் வந்து, சாரி சோஷியல் மீடியாவில், சன் டிவியில் நிறைய மருதாணி அந்த மாதிரி சீரியல்லலாம் வந்து ஒரு ஹீரோ லீட் ரோல் வந்து பண்ணவங்க வந்து திருநங்கையாக மாறி அரபில் இருந்தாங்க. இப்போது ஷீ இஸ் அ காஸ்ட்யூம் டிசைனர் ஆல்சோ. என்ன ஒரு பாசிட்டிவிட்டி! இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு பிடி அன்பு அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டி பீப்புள், அவங்க திருநர் சமுதாயத்துக்காகவே அவங்க இறங்கி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அந்த ஷோவை ஆங்கர் பண்ணி நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பாசிட்டிவிட்டி, எவ்வளோ பாசிட்டிவிட்டி, யோசிச்சு பாருங்கள். என்ன சொல்லலாம், அவங்க அனுபவித்த வழியை அவங்க வந்து அப்படியே ஒரு பாசிட்டிவ் பூமராங்க நம்மளுக்கெல்லாம் திருப்பி கொடுக்குறாங்க. இந்த சொசைட்டினால் வழி அனுபவித்து தாங்க முடியாமல் எவ்வளவோ நாள் படுத்து அழுதுருப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு அவங்க திருப்பி பாசிட்டிவிட்டி தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களாம் தெய்வத்துக்கு தான் சமம் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, இது வந்து என் மனசை தொட்ட மூணு விஷயத்தில் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இன்னொரு கேரக்டர், இந்த திவ்யா கல்லச்சிங்கிற கேரக்டர். போன தடவை டைட்டில் என் ஸ்டாஃப்ஸ் அவங்க பேர் போட்டாங்க, எனக்கு அந்த பேர் கூட அது டைட்டிலெல்லாம் இருக்க வேண்டாம்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். திருநங்கைகளை எல்லாரையுமே வாய்க்கு வந்ததெல்லாம் தப்பாக பேசுறது, சோஷியல் மீடியாவில் அப்படியே லைக் ஸ்க்ரீன் ஆன் பண்ணி வச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ரொம்ப கேவலமான வேலைங்கள்லாம் பண்ணி டிக்டாக்ல அப்லோட் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. திருநங்கைகளை பற்றி தப்பாக பேசி லைட்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க. ஒட்டுமொத்த திருநங்கைகள் சமுதாயம் ஒன்று கூட்டிட்டாங்க, ஓகே, போய் அங்கே நின்று அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க. நான் அவங்களெல்லாம் ஒன்று கேட்குறேன், இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? பொம்பளைங்களுக்கு சாபம் கொடுக்கறது பொம்பளைங்களை தான், பொம்பளைங்க தான், பொம்பளைங்க அழிஞ்சு போகணும், நான் காசு கொடுக்குறேன் டெமாலிஷ் பண்ண அவளைன்னு சொல்கிறது ஒரு பொம்பளை தான். சிலர் ஓகே பொறாமப்படுறது, பற்றி வைக்கிறது, காசிப் பேசுறது, அசிங்கப்படுத்தணும்னு ஆசைப்படுறது, ஒருத்தி அழிஞ்சு போனால் அதை பார்த்து கொண்டாடுறது, இதெல்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு. நம்ம எங்கே அவங்க எங்கே யோசிச்சு பாருங்கள். நம்மளா சீ தூ போ அப்படின்னு சொன்ன அவங்க இன்றைக்கி மலை மாதிரி வளர்ந்து நிற்கிறாங்க. நமக்குள்ளே அந்த யூனிட்டி இருக்கா? எத்தனை லேடிஸ்க்கு வந்து, இதை நான் உங்ககிட்ட ஓப்பனாகவே கேட்குறேன், எத்தனை லேடிஸ்க்கு வந்து ப்ராப்ளம் நடந்தது சோஷியல் மீடியாவில் வந்துச்சு, சைல்டு அப்யூஸ் ஆகட்டும், அந்த டவுரி ஹராஸ்மெண்ட் ஆகட்டும், இல்லை எஜுகேஷனுக்காக கஷ்டப்பட்டவங்க சூசைட் பண்ணிக்கிட்டதாகட்டும், நம்மளாம் எங்கேயாவது ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு ஏதாவது பண்ணுறோமா, இல்லை அது வந்து அது வெளியே வர அளவுக்கு ஏதாவது நடந்துச்சா? இவங்க கிட்ட இருந்து பார்த்து நம்ம யூனிட்டி கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாசிட்டிவிட்டி, செகண்ட் ஒன் இஸ் யூனிட்டி. அந்த வீடியோவும் நான் வேணால் கொடுக்குறேன், போய் பாருங்கள் எப்படி வந்து, அதாவது
இப்போ நம்ம சேனலில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம். 99.99% பீப்புள், அந்த பாசிட்டிவ் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒன்று சேர்ந்து இப்போ உதவி பண்ண வந்துட்டோம். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது, இப்போது எத்தனை வீட்டில் அடுப்பு எரிய போகுது, எத்தனை பேர் வயிறார சாப்பிட போகிறாங்க. இது எதனாலன்னா யூனிட்டி இருந்தனால. ஓகே, இந்த யூனிட்டி எல்லா விஷயத்துலையும் இருக்கணும்னு உங்ககிட்ட நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் இப்போ நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து அந்த சைக்கோ பற்றி கேட்டிருப்பீங்க, நான் சொன்னேன் இல்லையா, அந்த அந்த கேரக்டர் நம்மளை இது பண்ணோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்க கேரக்டர், அவங்கள வந்து பெரிய மனுஷங்க ஆக்கக்கூடாதுன்னு நான் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கேன். என்கிட்ட பர்சனலாக பேசினவங்கிட்டலாம் சொன்னேன், நீங்களும் பண்ணாதீங்க. அண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா நான் அவங்க ஐம் ஜஸ்ட் ஹோல்டிங் மை செல்ஃப் அன்டில் லெட்ஸ் ப்ரே காட் தட் ஷீ டசன்ட் டச் மை ராங் நர்வ். தொட்டுட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு தான் எழுறேன். ஓகே, ஸோ இப்போ மூணாவது விஷயம் நான் வந்து பார்த்து வியந்த ஒரு விஷயம் வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. இன்டெலிஜென்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி இதுவும் ஒரு திருநங்கை கிட்ட தான் நான் பார்த்தேன். ஷீ இஸ் தனுஜா சிங்கம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அவங்க வந்து இப்போ ஜெர்மனியில் வந்து இருக்காங்க. ஷீ இஸ் அ யூடியூபர். அதாவது எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஒரு சேனலோட கொலாப் பண்ணாமல் ஒரு 100K டச் பண்ணுறதுங்க இது எவ்வளோ பெரிய ஒரு இமாலய சாதனைங்கிறது எனக்கு தெரியுங்க. எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் நிறைய பேர் கேட்டீங்க ஏன் நீங்கள் மற்ற சேனல்ஸ் கூட கொலாப் பண்ணக்கூடாது, ஏன் நீங்கள் அதை பண்ண சொல்லப்போனால் நம்மளாம் பெரிய ஆள் இல்லை, பெரிய ஆளுங்க கிட்ட தான். அதாவது அந்த என்ன சொல்கிறது, நம்ம கொலாப் அப்படிங்கிறது யார்கிட்ட ஆசைப்படுவோம், ஒரு பிகினருக்கு வந்து ஒரு பெரிய ஆள் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா. இங்கெல்லாம் அப்படி கிடையாது, பெரியாட்கள் பெரியாட்கள் கூட தான் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சொசைட்டி, ஒரு கேவலமான சொசைட்டி கூட தான் நம்ம இருக்கோம். ஓகே ஃபைன், பட் ஆனால் எப்படி நம்ம சேனலோ நான் எப்படி எதாக இருந்தாலும் உடச்சி பேசுகிறனோ அதுதான் சேனல் கண்டென்ட்டாக இருக்கோ, தனுஜா சிங்கமோடதும் அப்படி தான் இருக்குது. அவங்களோட சேனல் லிங்க்கும் வேணால் நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். சச் அ போல்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் லேடி. அண்ட் அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க, எங்கேயும் மனசு விடாமல், எங்கேயும் தோற்று போகாமல், நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி சுத்தமாக கேர் பண்ணாமல், தைரியமாக உண்மையாக பல விஷயங்கள். எனக்கே திருநங்கை இவ்வளோலாம் இருக்கா, இப்படிலாம் செய்வாங்களா, இத்தனை விஷயங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மரியாதை வர ஆரம்பித்ததுக்கு காரணம் அந்த சேனலும் கூட நான் சொல்லலாம். அவங்க வந்து இன்றைக்கி 100K சப்ஸ்கிரைபர்ஸை வந்து க்ராஸ் பண்ணியிருக்காங்க. தனுஜா சிங்கம், ஐ எம் ஸோ ஹாப்பி மேம், அண்ட் ஐ எம் ஸோ யூனோ லைக் ஐ எம் ஸோ ஹாப்பி டு விஷ் யூ. நம்ம சேனலில் வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து உங்களை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் இப்போ நீங்கள் வந்து 100K க்ராஸ் பண்ணதை வந்து சந்தோஷமாக இந்த வீடியோவில் சொல்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் லவ் யூ, அண்ட் நீங்கள் வந்து இதை தொடர்ந்து செய்யணும். ஓகே, ஸோ இந்த மூணு விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினச்சி நான் ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் ப்ளீஸ், இந்த யூனிட்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ வந்து ஒரு பெரிய ஆரிஜின் வந்து ஒன்று நடக்குது, அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்க அந்த பாசிட்டிவிட்டி, அந்த ஹியூமனிட்டி, அந்த நம்பிக்கை, அது வந்து நடத்திட்டுருக்கு இந்த விஷயத்தை. இதை வந்து விட்டுறாதீங்க, இதோடு இதை விட்டுறாதீங்க. இதை வந்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நம்ம வந்து செய்யணும். அதுக்கு நீங்கள்லாம் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எக்ஸ்கியூஸ் மீ திருநங்கைகள் கோயம்புத்தூரில் இல்லை கோயம்புத்தூர் ஒட்டி இருக்கிற மற்ற ஊரில் இருக்கவங்கள, ஏன்னா எனக்கு இங்கே இருக்க ஷாப்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் எங்கள் கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது என்ன ஏதுன்னு நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மந்த்லி கிராசரிஸ் பேக் வந்து சில ஷாப்ஸ் மூலயமா நாங்கள் வந்து புக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே டெலிவர் பண்ணுற மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம். அண்ட் டெஃபினட்டாக இது வந்து நடக்கும். அண்ட் யாராவது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் இருக்கீங்க, லைக் இந்த பர்டிகுலர் டைமில் வந்து ரொம்ப ஃபுட்டுக்கு வந்து கஷ்டப்படுறீங்க, பேசிக் நீட்ஸ் கஷ்டப்படுறீங்கன்னா நீங்களும் ப்ளீஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பாசிட்டிவிட்டி 8 ஃபேமிலி வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப ஆர்வமாக மனசார கொடுத்த நிறையா பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். லைக் என்ன சொல்ல, ஸ்பெஷல் தேங்க்ஸ், ஃபாரின்லேருந்து அவ்வளோ பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் தேங்க்யூ. நான் நிறைய விஷயங்களை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். உள்ள சில கோபங்கள் இருந்தது, அதெல்லாம் மூடுற அளவுக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்து நீங்கள் அள்ளி கொடுத்துட்டீங்க. மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் வந்து பாத நமஸ்காரம் தான் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்த நம்பிக்கைக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது எப்போ நீங்கள் கொடுக்கணும், அடுத்தவங்களோட வயிறு நிறையும் நினச்சி உங்கள் எல்லாரோட லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகணும். உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் கடவுள் உங்களுக்கு அள்ளி அள்ளி இன்னும் கொடுப்பாரு அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் Thank you so much. Love you all. Sairam.